ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் பேயில் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் சில பேர் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கூட சொல்லியிருந்தீங்க ரொம்பவே சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கூகுள் பே பற்றி பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண முடியல அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் அந்த ட்ரிக்ஸை ட்ரை பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு அது செட் ஆகணும்னா இந்த ட்ரிக்ஸை நீங்கள் பாருங்கள் ஸோ பார்த்துட்டு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் இல்லை லிங்க் இருக்குது மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க கூகுள் பேவோட லிங்க்கு தான் ஸோ அது கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபோனில் சின்ன சின்ன செட்டிங்ஸ் தாங்க சேஞ்ச் ஆகிருக்கும் ஒன்றும் இல்லை உங்களுடைய நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்கிற சிம்முக்கு சரியாக டாப் அப் பண்ணாமலேயோ ரீசார்ஜ் பண்ணாமலே இருந்திருப்பீங்க அது கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் சிக்னல் சரியாக இருக்கான்னு பாருங்கள் ஆரோப்ளேன் மோட்லேயோ இல்லை உங்களுக்கு சரியான சிக்னல் டவர் கிடைக்காத இருக்கிற இடத்துலையும் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கிடைக்காதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் கோடு நைன் ஒன் அப்படிங்கிற அந்த கோட் இருக்கான்னு பாருங்கள் ஸோ எஸ்எம்எஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண முடியாது ஸோ அது மட்டும் இல்லாமல் நாம் சிம் ஒன் சிம் டூன்னு யூஸ் பண்ணிட்ருப்போம் அதில் சின்ன செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய செட்டிங்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்கள் செட்டிங்ஸ் க்ளிக் பண்ணோன்னே ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாடலாக இருக்குங்க இதில் வந்து எனக்கு வந்து கனெக்ஷன்ஸ் இப்படின்ட்டுருக்கு அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைலில் சிம் கார்டு மேனேஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா இங்கே சர்ச்னு இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து சிம் கார்டு மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இது எல்லா மொபைலுமே சர்ச் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தேடி தான் ஆகணும் ஸோ அந்த சிம் கார்டு மேனேஜர் வந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் அதாவது ப்ரிஃபர்டு சிம் கார்டு அதாவது கால்ஸு டெக்ஸ்ட் மெசேஜ் மொபைல் டேட்டான் இருக்கும் இப்போ டெக்ஸ்ட் மெசேஜ் இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பேங்க்கில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ சிம் ஒன்னோ இல்லை சிம் டூவோ கொடுத்துருப்பீங்க அதை இங்கே ப்ரிஃபர்டாக வச்சுக்கோங்க அதை ப்ரிஃபர்டாக வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு பேங்க்லேருந்து எஸ்எம்எஸ் வரும் பேங்க்கு நீங்கள் எந்த அப்ளிகேஷனோட லிங்க் பண்ணாலும் உங்களுக்கு மெசேஜ் வரும் சரிங்களா இது ரொம்ப 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 முக்கியமானதுங்க இது பண்ணால் மட்டும்தான் நம்ம பேங்க்கை ஆட் பண்ண முடியும் நன்றி